முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கட்டப்பட்ட பாலத்தை அந்த பகுதி மக்கள் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காமராஜர் வாக்கு சேகரிக்க சென்றபோது குடியாத்தம் பகுதியில் உள்ள கவுண்டன்யா நதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பெரும் சிரமத்திற்காலான மக்கள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர காமராஜரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனால் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் கையெழுத்தாக கவுண்டன்ய ஆற்று பகுதியில் பாலம் கட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் சுமார் இருபத்தி இரண்டு மாதங்களில் பாலம் கட்டப்பட்ட நிலையில் அப்போதைய சென்னை மாகாண ஆளுநர் இந்த பாலத்தை திறந்து வைத்து காமராஜர் பாலம் என பெயரிட்டார் சுமார் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்தும் காமராஜர் நினைவாக அந்த பகுதி மக்கள் பாலத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் ஆந்திரா கர்நாடக இரு மாநில நகரங்களுக்கு செல்ல இணைப்பு பாலமாகவும் குடியாத்தம் தொகுதியின் குக்கிராமங்களுக்கு செல்லவும் இந்த பாலம் பெரிதும் உதவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்